கல்லோயா ஆற்றுப்பிரிவின் 2021 ஜல போகத்திற்கான கால அட்டவணையும் நிறைவேற்று தீர்மானங்கள் நிறைவேற்றும் கூட்டமும் நேற்று மாலை சம்மாந்துறை அப்துல் மஜித் மண்டபத்தில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் டிஎம்எல் பண்டாரநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் ஏஎம் நவ்சாத், சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ்எல்எம் ஹனீஃபா, சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் எம்எம் ஆசிக், கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலி, இரக்காமம் பிரதேச செயலாளர் ஏஎம் நசீர், விவசாய திணைக்கள உயரதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள், நீர்ப்பாசன திணைக்கள உயரதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள், போலீஸ் திணைக்கள சிரேஷ்ட அதிகாரிகள், விவசாய அமைப்புகளின் பிரதானிகள், அம்பாறை மாவட்ட விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் ஆரம்ப வேலைகளுக்கான காலம், விதைப்பு காலம், விதைக்கும் நெல்லினம், பயிர் காப்புறுதி, நீர் விநியோகம், மாடுகளின் அப்புறப்படுத்துகை, கிளை வாய்க்கால் பேணிகை, தந்தங்கள், கூலிகள் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் மொத்தமாக 12 கண்டங்களில் 4738 ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கிண்ணியாவில் சுமார் 8 வருட காலமாக தனது கல்வி சேவையினை செய்து வருகின்றது கிங்ஸ் கொலேஜ். ஓஎல்ஏஎல் மாணவ மாணவிகள் எதிர்பார்க்கும் சிறந்த சித்திகளுக்கு தரமான கல்வி நிலையம் கிங்ஸ் கொலேஜ். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வகுப்பறைகளுடன் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களினால் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆங்கிலத்தில் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்தி கல்வியின் முழு தகமை கொண்ட கல்வியினை கற்பிக்கின்றார்கள். ஆங்கிலம் பேசும் போதுள்ள உடல் நயத்துடன் கூடிய கணினி மனிதவள முகாமைத்துவம், பங்கு சந்தை முகாமைத்துவம், கணினிசார் கணிதம், கணினி தொழில்நுட்பம், NBQ 3 மற்றும் 4 தர சான்றிதழுடன் சிங்களம், ஹிந்தி, மலையாளம், கொரியா என பல மொழிகள் உட்பட உள்நாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் பெற்றுத் தருகின்றார்கள். 3 நிலைக்கல்வி தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட கிண்ணியாவில் ஒரே ஒரு கல்வி நிறுவனம் கிங்ஸ் கொலேஜ். இன்றைய அலையங்கள் 0777-585-78-78, மற்றையது 0775-55-95-465.